புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாளமிலா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் வர மாதிரி நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற சில நோய்களை பற்றி நம்ம விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தைராய்டு நோயை பற்றி ஒரு பெரிய விளக்கம் நாம் பார்த்தோம், வகைகள் என்ன, அறிகுறிகள் என்ன அப்படின்னு. அதே போல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பான கணையம், இந்த கணையத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயை பற்றி நிறைய குழப்பங்கள், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, சர்க்கரை நோயுடைய வகைகளை பற்றி இருக்கக்கூடிய மாற்றங்கள், மாத்திரைகளை சாப்பிட்டாலும் இனிப்பு இல்லாத ஒரு வாழ்வியல் முறையில் நாம் இருந்தாலும், இன்சுலின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை இட்டுக்கொண்டாலுமே சர்க்கரை குறையவில்லையே அப்படிங்கிற வருத்தம் நம் அனைவருக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, சர்க்கரை நோயுடைய வகைகள், வழிபாட்டியல், வகைப்பாட்டியல் மட்டுமல்ல, சர்க்கரை நோயை இயற்கை மருத்துவம் எவ்வாறு அணுகுகிறது, கட்டுப்படுத்துகிறது, குணப்படுத்துகிறது அப்படிங்கிறதை பற்றி நிறைய நாள், குறைந்தது ஒரு 10 நாட்கள் நம்ம இதை பற்றி நிறைய விவாதிப்போம். முதல்ல சர்க்கரை நோயுடைய வகைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், அதாவது உடலுக்கு தேவையான இன்சுலின் அளவு உடலுக்கு கிடைக்காத போது வெளிப்புறத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊசிகள் மூலம் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க நாம் செய்யக்கூடிய முயற்சி இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய். இரண்டாவது, இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய், சுரக்கின்ற இன்சுலின் நம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு இல்லை, அல்லது உடம்பு அந்த இன்சுலினை செரிக்கின்ற அளவுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது நமக்கு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு மாற்றமாக இதை நம்ம பார்க்கலாம். மூன்று, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், பிரசவ காலத்தின் போது மட்டும் ஏற்படுகின்ற சர்க்கரையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள். நான்கு, ஜுவைனல் டயபெட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோய். டயபெட்டிஸ் இன்சிடிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், சர்க்கரை நோய் போலவே தோற்றமளித்தாலும் கூட சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அது உடல் தேவையில்லாமல் உடலில் அதீதமாக இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இது நவீன மருத்துவம் சார்ந்த ஒரு வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை மருத்துவம், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை எப்படி வகைப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் இருக்கக்கூடிய எல்லா தாதுக்களுமே மூன்று தோஷங்களுடைய அடிப்படையில் தான் இயங்குது. வாதம் சொல்லக்கூடிய ஒன்று, பித்தம் சொல்லக்கூடிய ஒன்று, கபம் சொல்லக்கூடியது ஒன்று. கபத்தால் 10 வகையான சர்க்கரை நோய்களும், பித்தத்தால் 6 வகையான சர்க்கரை நோய்களும், வாதத்தால் 4 வகையான சர்க்கரை நோய்களும் ஏற்படுறதை பார்க்கணும். கபம் சார்ந்த சர்க்கரை நோய்கள் முழுமையாக குணமாக்கக்கூடியது அப்படின்னும், பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய்கள் சிறிது சிரமப்பட்டாலும் குணமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும், வாதம் சார்ந்த சர்க்கரை நோய்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மருந்துகளும் பயிற்சிகளும்னு சிறப்பான முயற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னும் இன்றைக்கு இயற்கை மருத்துவம் மிக அழகாக இதை பற்றி சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நமக்கே வந்து ஒரு குழப்பம், நவீன மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களை பார்க்கும்போது சர்க்கரை நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களை சார்ந்தும் போது சில சர்க்கரை நோய்கள் குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அப்போ சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடியதா அல்லவா, அல்லது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோயா அல்லவான்னு நிறைய குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒவ்வொரு புரிதல் உண்டு. இன்றைக்கு நவீன மருத்துவம் 4 காரணிகளை வைத்து தான் சர்க்கரை நோயை முடிவு செய்து, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு, உணவுக்கு முன்பு என்ன பின்பு என்ன, சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு உணவுக்கு முன்பு என்ன பின்பு என்ன, கணையம் எவ்வளவு, கணையச்சாறுன்னு சொல்லக்கூடிய இன்சுலினை எவ்வளவு சுரக்குது, உணவுக்கு முன்பு என்ன பின்பு என்ன, 3 மாதத்திற்கு 1 முறை இரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு சர்க்கரை அளவு எவ்வாறு இருக்கிறது. ஸோ இந்த 4 காரணிகளை மட்டும் வைத்து, பொதுவாகவே வெளிப்புறமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை வைத்து இந்த சர்க்கரை நோயுடைய வகைப்பாட்டியல்
சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த நான்கு காரணிகளுமே கட்டுப்பாடோடு இருந்தாலும் கூட சர்க்கரை நோய் கட்டுப்படவில்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஆதங்கம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இயற்கை மருத்துவம் சர்க்கரையை எவ்வாறு அணுகுகிறது? இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உணவு சாப்பிடுவதிலிருந்து அது சத்தாக மாறுவதிலிருந்து கழிவாக வெளியேறுவதிலிருந்து ஒரு ப்ராசஸ் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். சாப்பிடுகின்ற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பொருள் ரசதாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய உடலுக்கு தேவையான சத்து இருக்கக்கூடிய பானத்திற்கு ரசம்னு பேரும். இதிலிருந்து முதலில் உருவாகக்கூடிய திசு எது அப்படின்னா ரத்தம்னு சொல்லக்கூடிய ரத்தம். இதிலிருந்து உருவாகுவது மாமிசம்னு சொல்லக்கூடிய தசைகள். இதிலிருந்து உருவாகுவது மாமிசத்திலிருந்து மேதஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள். கொழுப்புகளிலிருந்து உருவாகுவது அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்புகள். எலும்புகளிலிருந்து உருவாகுவது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய போன் மேரோ. இந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகக்கூடியது ஆண்களுக்கு சுக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு திசுவும் பெண்களுக்கு ஆர்த்தவம்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட திசுக்களுக்கும் உருவாகிறத பார்க்குறோம். இது இல்லாமல் இது எல்லாமே சரியாக உருவாகும்போது கடைசியாக நமக்கு உருவாவது ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று. உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான விஷயம் எது அப்படின்னா ஓஜஸ் தான். இப்படி தான் ப்ராசஸ் நடக்குது. இதில் எந்த நிலையில் சர்க்கரை நோய் உருவாகிறது அப்படிங்கிறத நாளை நாம் விவரமாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.